ஹாய் ஹலோ, வெல்கம்ஸ் டு மதி கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு கிரேவியாகவும் அதை நம்ம சாப்பிட்டுக்கிறதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு பிரியாணி, பேன் பிரியாணி நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத 2 ஆனியன் முழுசாக போட்டுறேன் நான். போட்டுட்டு அது வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி அளவு இஞ்சி பூண்டு போடுறேன் நான். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதேமாதிரி தக்காளியுமே நான் வந்து சின்னதாக ரொம்ப சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் போட்டு நம்ம தக்காளி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம பாதி இதில் வெங்காயம் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறோம். சூடாக மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிடாதீங்க. ஜஸ்ட் நான் 200 பிளேட்டில் போடுறதுக்கு மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கிறேன். அது நல்லா ஆடினோடனே தான் நான் அரைப்பேன். ஸோ இந்த கொஞ்சம் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மசாலா கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1-2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சொல்ல, நார்மல் ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அது போட்டுக்கிறேன் நான். ஸோ கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி போடல, ஜஸ்ட் அப்படியே போடுறேன். அது மாதிரி பிரியாணி மசாலாவும் 3 ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன் இதில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் காரம் அதிகமாக செய்கிறேன், அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். ஸோ சிக்கன் பீசஸ் வந்து நான் இப்போ அடுத்தது சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி நீங்கள் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை அதனால நான் போடாமல் விட்டுட்டேன். லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இதை மூடி போட்டு வைப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்லையா, வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் 1-5 நிமிஷம் வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். தனியாக வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸு, அதில் வந்து 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் பட்டை கிராம், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நார்மல் ரைஸ் செஞ்சு கூட அதில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் பாதி வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு மிச்சம் பாதியில் வந்து நான் இப்போ இந்த ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுலேயும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டிடுங்க, அவ்வளோதான். பேன் பிரியாணி ரெடி.
ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.